காங்கிரஸ் என் மீது எவ்வளவு அவதூறு பரப்பினாலும் கர்நாடக மக்களுக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் மே 10 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ள நிலையில் பிதார் மாவட்டத்தில் உள்ள ஹம்னாபாத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் இன்று உரையாற்றினார். அப்போது காங்கிரஸ் இதுவரை 91 முறை தன் மீது அவதூறு பரப்பி இருப்பதாகவும் ஒவ்வொரு முறை தன்னை இழிவுபடுத்தும் போதும் காங்கிரஸ் கட்சி தனக்கு தானே அழிவை தேடிக்கொள்வதாக கூறினார். மேலும் ஏழைகளின் போராட்டத்தையும் வலியையும் காங்கிரஸ் ஒருபோதும் புரிந்து கொள்ளாது என்றும் பாஜக இந்த மாநிலத்தில் பல பெண்களுக்கு வீடுகளை வழங்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். சூடானில் உள்நாட்டுப் போரில் சிக்கித் தவித்த மேலும் 9 தமிழர்கள் சென்னை வந்தடைந்தனர். சூடானில் துணை ராணுவத்திற்கும் ராணுவத்திற்கும் இடையே நடந்து வரும் சண்டையால் உள்நாட்டுப் போர் ஏற்பட்டுள்ளது. அங்கு வசித்து வரும் இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக இறங்கியுள்ளது. இந்த நிலையில் தருமபுரி பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த மேலும் 9 தமிழர்கள் இன்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். இன்னும் 200க்கும் மேற்பட்ட தமிழர்கள் சூடானில் உள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதியின் மேல் வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுவதால் தமிழகம் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் இலங்கை கடலோரத்தை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கர்நாடக மாநில முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சித்தராமையா காரில் ஏறும்போது தவறி விழும் வீடியோ வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலையொட்டி கர்நாடகாவில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன. அதன்படி விஜயநகர மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய சென்ற சித்தராமையா காரில் ஏறி நின்றபடி பொதுமக்களை பார்த்து கையசைத்துக் கொண்டிருந்தார். இதையடுத்து காருக்குள் உட்கார சென்றபோது அவர் தவறி விழுந்தார். ஆனால் அருகே இருந்த பாதுகாவலர்கள் அவரை தாங்கி பிடித்து காருக்குள் அமர வைத்தனர். இந்த வீடியோ வெளியான நிலையில் தான் நன்றாக இருப்பதாகவும் யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் சித்தராமையா ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் பிவாண்டி பகுதியில் பழமையான 2 மாடி கட்டிடம் திடீரென இடிந்து விபத்துக்குள்ளானது. கட்டிடத்தில் வசித்து வந்த 10 பேர் இடிபாடுகளில் சிக்க இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர், பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் போலீசார் மீட்புப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சாலையோரம் உறங்கிய வடமாநில பெண்ணிடம் பணத்தை பறிக்க முயன்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜஸ்தானைச் சேர்ந்த மனோஜ் என்பவரும் ரேகா என்ற பெண்ணும் கோவையில் தங்கி பலூன் பெற்று வருகின்றனர். இவர்களுக்கு வீடு இல்லாததால் நேற்று முன்தினம் இரவு வடகோவை மேம்பாலம் அருகே கடை வாசலில் படுத்து உறங்கியுள்ளனர். அதிகாலை மது பாட்டிலுடன் வந்த நபர் ஒருவர் ரேகாவிடம் பணத்தை திருட முயன்றுள்ளார். இதனை கண்டு அவர் கூச்சலிட ரேகாவை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றவரை உடன் இருந்தவர்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜெகநாதன் என்பதும் அவர் மீது பல்வேறு திருட்டு வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. இதனிடையே இந்த சம்பவத்தின் வீடியோவும் வெளியாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே லாரியை முந்தி செல்ல முயன்றபோது எதிரே வந்த கார் மோதி இருசக்கர வாகனம் நொறுங்கிய பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.
கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல்லடத்தில் இருந்து பொங்கலூர் நோக்கி சென்ற சரக்கு லாரியை பின்னால் வந்த இருசக்கர வாகனம் முந்த முயன்றது. அப்போது பல்லடம் நோக்கி எதிரே வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனம் சுக்குநூறாக நொறுங்கியது. இந்த விபத்தில் பொங்கலூரைச் சேர்ந்த இசக்கி பாண்டி, கோவிந்தராஜ் ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இரவு நேர கண்ணாடிகளை பயன்படுத்தி சூடானில் இருண்டு கிடந்த மோசமான சிறிய விமான ஓடுதளத்தில் விமானத்தை துணிச்சலாக தரையிறக்கி இந்தியர்களை மீட்ட விமானிகளுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. உள்நாட்டு போர் காரணமாக சூடானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை ஆபரேஷன் காவிரி என்ற பெயரில் மத்திய அரசு மீட்டு வருகிறது. அதன்படி இந்திய விமானப்படையின் C-130J ஹெவி லிப்ட் விமானம் மூலம் சூடான் தலைநகர் காற்றுமுக்கு வடக்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாடி சையத்னாவில் இருந்து 121 பேர் மீட்கப்பட்டனர். தரையிறங்கும் விளக்குகள் எதுவும் இல்லாமல் சிதைந்த நிலையில் இருந்து அந்த சிறிய விமான ஓடுபாதையில் எந்த தடையும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த விமானக் குழுவினர் நைட் விஷன் கண்ணாடிகளை பயன்படுத்தி விமானத்தை தரையிறக்கி உள்ளனர். மத்திய பிரதேசத்தில் கணவர் பியூட்டி பார்லருக்கு அனுப்ப மறுத்ததால் பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தூரில் ஸ்கீம் நம்பர் 51 பகுதியில் வசித்து வந்த 34 வயதான ரீனா யாதவ் என்பவர் அழகு நிலையத்திற்கு செல்ல கிளம்பியிருக்கிறார். அப்போது அவரது கணவர் பல்ராம் யாதவ் தடுத்திருக்கிறார். இதனால் ஆத்திரத்தில் இருந்த ரீனா கணவர் வெளியே சென்றிருந்த நேரத்தில் வீட்டில் உள்ள மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து கணவர் அளித்த புகாரின் பேரில் எரோட்ரோம் காவல் நிலைய போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் உயர்கல்வி வழிகாட்டுதல் குழு அமைக்க கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பள்ளி படிப்பை முடிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்த தகவல்களை அந்தந்த பள்ளிகளில் அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வி குறித்த தகவல்களை வீடியோ வடிவில் வெளியிட்டுள்ளது. மேலும் பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் 8 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை ஒவ்வொரு பள்ளியிலும் அமைக்க அறிவுறுத்தியுள்ளது. 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக பிரபல ஆன்லைன் கற்றல் நிறுவனமான பைஜூவின் தலைமை நிர்வாக அதிகாரியின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட பைஜூ நிறுவனம் 2011 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் சுமார் 28,000 கோடி ரூபாயை அந்நிய நேரடி முதலீடாக பெற்றுள்ளதாகவும் இதே காலகட்டத்தில் வெளிநாட்டு நேரடி முதலீடு என்ற பெயரில் சுமார் 9,754 கோடியை பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அந்நிய செலாவணி மேலாண்மை சட்ட விதிகளின் கீழ் ரவீந்திரன் மற்றும் அவரது நிறுவனமான திங்க் அண்ட் லேர்ன் பிரைவேட் லிமிடெட் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள பைஜூ தலைமை நிர்வாக அதிகாரி ரவீந்திரன் வீடு மற்றும் 2 நிறுவனங்களில் சோதனை நடத்தியது. தயாரிப்பாளர் SS சக்கரவர்த்தி மறைவிற்கு கவிஞர் வைரமுத்து இரங்கல் தெரிவித்துள்ளார். உடல்நலக் குறைவு காரணமாக மறைந்த பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் SS சக்கரவர்த்திக்கு திரை பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தயாரிப்பாளர் SS சக்கரவர்த்தியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள கவிஞர் வைரமுத்து ஒரு நல்ல நண்பனை இழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். தயாரிப்பாளர் SS சக்கரவர்த்தி நடிகர் அஜித்தை வைத்து வாலி, முகவரி, சிட்டிசன், வரலாறு, வில்லன், ஆஞ்சநேயா உள்ளிட்ட 7 படங்களை தயாரித்தார் என்றும் அந்த 7 படங்களுக்கும் நானே பாட்டு எழுத வேண்டும் என்று அவர் விரும்பியதால் எழுதி கொடுத்தேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
நடிகை வனிதாவின் முன்னாள் கணவரான பீட்டர் பால் மரணமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 2020 பீட்டர் பால் என்பவரை நடிகை வனிதா மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்துவிட்டனர். இந்த நிலையில் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பீட்டர் பால் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது மறைவுக்கு பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.